ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அக்ஷா டாட் காம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் அம்மா வீட்டில் இருக்கேன். ஸோ அம்மா வீட்டிலேருந்து ப்ளாக் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நம்ம அக்ஷா குட்டி பார்த்திங்கன்னா கட்டில் போட்டு ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டுருக்கா. ஆக்சுவலி ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா வெளியில் கட்டில் போட்டு இந்த மாதிரி அப்படியே நல்லா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லா குட்டீஸும் இங்கே வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் அக்ஷா குட்டி எப்படிலாம் என்ஜாய் பண்ணுறா அப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி மதியம் லஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்மா வந்து சாம்பார் பண்ணியிருக்காங்க. முள்ளங்கி, அது பேர் என்னது, காலிஃப்ளவர் அப்படின்னு எக்ஸட்ரா இதெல்லாம் போட்டு சாம்பார் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அது கூட பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். அம்மா வந்து சாம்பார் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. எனக்கு அம்மா சாம்பார் பண்ணாலே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் வந்து நல்லா சாப்பிடுவேன். அப்புறம் இதில் வந்து ஊறுகாய் இருக்குது. இதில் வந்து பாப்பாவுக்கு வந்து பருப்பு மட்டும் எடுத்து வச்சுருக்காங்க. அவளுக்கு இப்போ உரப்பு அதிகமாக சாப்பிட மாட்டாள், அதனால் வெறும் பருப்பை மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்க சொல்லி எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் இவங்க தான் பார்த்திங்கன்னா என்னோடய அப்பா. அப்பா வந்து இப்போ எங்கள் கூட இல்லை. அப்பா இறந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா நான் 10th படிக்கும் போது அப்பா வந்து இறந்துட்டாங்க. அப்படி பார்த்தா இப்போ வந்து 12 வருஷம் ஆச்சு அப்பா இறந்து. ஹாய். ஹாய். இவர் வந்து என்னோட அண்ணாவோட பையன். ஹாய். எங்க இருக்க அப்பா? ஓகே. இவங்க வந்து என்னோட அக்காவோட பொண்ணு. ஹாய். என் பேர் சத்யா. இவங்களும் என்னோட அண்ணாவோட பொண்ணு. ஹாய். பூஜா. அவங்க என் அக்கா பொண்ணு. ஹாய் சக்தி. சக்தியா? ஓகே. இவங்களும் என்னோட அண்ணா பொண்ணு. ஹாய் சமூப்ரியா. சமூப்ரியாவா? இவங்களும் அண்ணாவோட பொண்ணு தான். இந்த சைடு. தாரணி. ஓகே. இப்போ நான் வந்து இவங்க அண்ணா பொண்ணு தான். இந்த பொண்ணும் இந்த பொண்ணும் அக்கா தங்கச்சி. வேறு யார் அக்கா தங்கச்சி? ஆ, இந்த பொண்ணு. உனக்கு இன்னொரு தங்கச்சி இருக்குல்ல? இல்லை, இவளுக்கு அடுத்து இன்னொரு இருக்குல்ல? காய்கறி. இப்போ பறந்த பாப்பா தானே அது? எங்கிட்டு வா, பின்னாடி நிற்கிறீங்க வா. என்னம்மா? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். நீயும் பாப்பா அக்கா தங்கச்சியா? சரி, ஓகே. இவங்களும் இந்த பொண்ணும் அக்கா தங்கச்சி. அப்புறம் அந்த பொண்ணு பின்னாடி இருக்கோம். பேர் என்ன சொல்லு? உன் பேர் என்ன சொல்லு? சத்யபிரியா. சத்யபிரியாவா? அவங்களும் என்னோட அண்ணாவோட பொண்ணு. அந்த பொண்ணும் இந்த பையனும் அக்கா தம்பி, அப்படி தானே? ஓகே. அது யார்? அக்ஷா குட்டி. அக்ஷா ஹாய் சொல்லு. என்னங்க? எல்லாரும் வந்து என் அண்ணன் பொண்ணு, அப்புறம் அக்கா பசங்க, இந்த மாதிரி தான் எல்லாருமே மேக்ஸிமம். இங்கே வந்து எனக்கு நிறைய அண்ணங்க இருக்காங்க, நிறைய அக்கா இருக்காங்க. ஸோ அக்ஷாக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட அத்தை இருக்காங்க, ஏகப்பட்ட மாமா இருக்காங்க, ஏகப்பட்ட சித்தி பெரியமாலாம் இருக்காங்க. ஸோ அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறையா பேர் வந்து அவள் கூட இங்கே நிறையா குட்டிஸ் இருக்காங்கல்ல. ஸோ எல்லாரும் கூட வந்து அவ்வளோ பாசமாக அவ்வளோ அவளை தூக்கி வச்சு கொஞ்சிட்ருக்காங்க. கரெக்டாக அந்த டைம் ஆனோடனே எல்லா குட்டீஸுமே வந்து டெய்லி வந்துடுறாங்க. பாப்பா எங்கே அப்படின்னு சம்டைம்ஸ் அவள் தூங்கிட்டுருக்கா, அதுக்கப்புறம் அப்படியே ரிட்டர்ன் போயிடுவாங்க. அவள் தூங்கிட்டுருக்கா அப்படின்னா திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லோரும் வந்துடுறாங்க. அவளுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. அவங்க கூட உட்காந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடிட்டுருக்கா. அங்கே தனியாகவே இருக்காள். ஸோ இங்கே வந்து இத்தனை பேர் கூட இருக்கிறது ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே பயந்துட்டு அழுதா திடீர்னு அவ்வளோ கூட்டத்தை பார்த்தோன்னே. அண்ட் அதுக்கப்புறம் எல்லோரும் ஜாலியாக விளையாட ஆரம்பித்ததுக்கப்புறம் அவளும் சேர்ந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடிட்டுருக்காங்க. பாருங்கள் அவள் எவ்வளோ குஷியாக இருக்கா இன்றைக்கி. நானே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கே அவள் வந்து அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தா. எல்லாருமே அவளை தூக்க வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க. பட் அக்ஷா வந்து எல்லாருக்கிட்டேயுமே போக மாட்டேன்ட்டா. இது வந்து இன்னொரு குட்டி பாப்பா. இதே வந்து பக்கத்தில் அண்ணா, அண்ணாவோட பொண்ணு தான் இவளும். இவளும் வந்து இப்போ தான் 1 இயர் ஆகுது இந்த பாப்பாவுக்கு. எங்கள் வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய 2 கல் போட்டிருக்காங்கல்ல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேப்ப மரம் இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் அப்போ மதுரையில் இருந்திருந்தோம். அப்போ வந்து இந்த வீட்டில் வந்து என்னோடய அத்தை, என்னோடய அப்பத்தாலாம் இருந்தாங்க. அப்போ நாங்கள் இங்கே லீவுக்கு வரப்போலாம் பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் ஒரு பெரிய ஊஞ்சலில் கட்டியிருப்பாங்க, அதிலலாம் விளையாடிட்டு இருப்போம் நாங்கள். அவ்வளோ பெரிய வேப்ப மரம் இருக்கும் ஆக்சுவலி இந்த இடத்துல. இந்த இடத்துல வெயிலே வந்து வராது, அவ்வளோ நல்லாயிருக்கும். பட் இப்போ வேப்ப மரத்தை வந்து வெட்டிட்டாங்க. ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப வெறிச்சோடின்ருக்கு. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு மோட்டர் ரூம் தெரியுதுல்ல, அது வந்து ஒரு பெரிய கிணறு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா கோயில் திருவிழாப்போ முளைப்பாரிலாம் கரைப்பாங்க. இப்போ இதே இடத்துல குட்டியாக ஒரு வேப்பங்கன்று வச்சுருக்காங்க அம்மா.
அக்ஷா பாருங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி எல்லாருக்கும் முத்தம் கொடுத்து அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. எல்லோரும் வந்து ஆசைப்பட்டு எனக்கு அக்காக்கு குடும்பம் அக்காக்கு குடும்பம் அப்படின்னு ரொம்ப பாசமாக வந்து எல்லோரும் கேட்டுகிட்டு இருக்காங்க. அவ்வளோ எல்லாருக்கும் பொறுமையாக முத்தம் கொடுத்துட்டு இருந்தா. ஒரே முத்தமா இருக்கு. நீங்க பாத்துப்பீங்களா பாப்பாவ? முட்டை போடணும் இந்த வாரம். அக்ஷா இது யாரு யாருமா? இவர் வந்து என்னோட அண்ணாவோட பையன்தான். ஆக்சுவலி இவர் பேர் வந்து சார். அக்ஷாக்கு வந்து இவரை ரொம்ப பிடிச்சி போச்சு. சர்த்தை சர்த்தை அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்கா. ஆக்சுவலி அவன் தான் பார்த்தீங்கன்னா இவர் கூப்பிடுறா ஓடிக்கிட்டே இருக்கான் வைக்கப்பட்டுட்டு. ஒரே சிரிப்பாக இருக்கீங்க. காலையில் வந்து அக்ஷாக்கு சாக்லேட் விரிச்சு கொடுத்துட்டு ஓடிட்டான். அவன் தான் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருப்பான் போல. அக்ஷா நின்றுட்டு இருந்தா அவளுக்கு அவளே அவனே பிரித்து கொடுத்துட்டு அப்படியே சொல்லிட்டு ஓடிட்டான். ஒரே சிரிப்பாக இருக்கு இவங்க ரெண்டு பேரோட. ஓகே காய்ஸ், அவ்வளோதான் இந்த வ்ளாக் வந்து இதோட முடியுது. இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அக்ஷா குட்டி வந்து ஊரில் வந்து எப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா, என்ன எப்படிலாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா, அவளுக்கு இங்கே எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா.
அக்ஷா அப்படின்னு சொன்னாலே குடுகுடுன்னு ஓடி வந்துடுறாங்க எல்லாருமே. அவ்வளோ எனக்கே ஹாப்பியாக இருக்கு, என்னால் இவ்வளோ பேர் இருக்காங்களே அக்ஷாக்கு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஸோ அந்த சந்தோஷத்தோடு அந்த விளாக் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், அந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போட வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.